என்ஐஏவோடு எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது. சாதி மதம் என்கிற வரம்புகளை கடந்து அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய இயக்கங்களே, பயங்கரவாத தொடர்பு இருக்கிறது என்ற நிலையில் வந்து ஆடு நனைகிறது என்று ஓனாய் பாஜக வந்து தமிழுக்காக தமிழ் வளர்ச்சிக்காக கவலைப்படுகிறது என்றால் உலகிலேயே கெள்ளி எறிய வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் மணிமண்டபம் புதுப்பிக்கப்பட வேண்டும், நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நீண்ட காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைத்தோம். கடந்த அதிமுக ஆட்சியின் போதும் இந்த கோரிக்கையை அன்றைய முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து வலியுறுத்தினோம். பராமரிப்பின்றி கிடக்கிறது, நூலகம் செயற்பாட்டில் இல்லை, கழிப்பறை பராமரிப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லாத நிலையில் மணிமண்டபம் கிடக்கிறது என்கிற கோரிக்கையை அதிமுக ஆட்சியின் போது முன்வைத்தோம். தற்போது திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி அவர்களிடமும் இந்த கோரிக்கையை எழுப்பினோம். அதன் அடிப்படையில் உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் மணிமண்டபம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, நூலகம் மிகச் சிறப்பான முறையில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது, ஆயிரக்கணக்கான நூல்கள் இடம்பெற்றுள்ளன, நூலகர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார், கழிப்பறைகள் முழுமையாக மாற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டுமில்லாமல் பூங்கா சீரமைக்கப்பெற்று அந்த பூங்காவில் முழு உருவ வெண்கல திருவுருவச் சிலையை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இங்கே தமிழக அரசு நிறுவியிருக்கிறது. அத்துடன் இந்த பூங்காவில் பகவான் புத்தர் சிலையும் நிறுவப்பட்டிருக்கிறது. இப்படி எமது கோரிக்கையை ஏற்று மிக வேகமான முறையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்ட, இன்றைக்கு அந்த முழு உருவச் சிலையை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்ட மாமனிதர். பழைய சனாதன இந்தியாவை முழுமையாக தகர்த்துவிட்டு சமத்துவம் நிலவும் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதே அவருடைய கனவாகும். அந்த கனவை நனவாக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அனைத்து ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு களமிறங்கியிருப்பது பாராட்டுதலுக்குரியது. சனாதன சக்திகளுக்கு எதிராக ஒரு கருத்தியல் போர் இந்திய அளவில் உக்கிரமடைந்திருக்கிறது, தமிழகத்திலும் அது தீவிரமடைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கரை இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் சாதி மதம் என்கிற வரம்புகளை கடந்து ஏற்றுக்கொள்ளுகிற சூழல் கனிந்திருக்கிறது. அதற்காக வழிவகுக்கக்கூடிய வகையில், அதற்கென ஒரு அடித்தளத்தை அமைக்கக்கூடிய வகையில் மணிமண்டபமும் விளங்கும். மணிமண்டபம் இனி அரசின் கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கும், பராமரிக்கப்படும் என்று பெரிதும் பூரிப்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு தமிழக அரசுக்கும், குறிப்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும் எமது சிறப்பான நன்றியை உரித்தாக்குகிறோம். மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. முளையிலேயே கெள்ளி எறிய வேண்டும். இதில் பன்னாட்டு பயங்கரவாத அமைப்புகளின் தொடர்பு இருப்பதாக காவல்துறை அஞ்சுகிறது. அதன் அடிப்படையில் சிலரை கைது செய்திருக்கிறது.
தமிழக காவல்துறையின் நடவடிக்கையை, தமிழக முதல்வரின் நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், மதத்தின் பெயரால் பயங்கரவாதத்தை கையிலெடுப்பது ஏற்புடையதல்ல. அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை மைய மாநில அரசுகள் மேற்கொள்ளும் வகையில் இன்றைக்கு தமிழக அரசும் ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறது. அந்த வகையில் அதை வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப என்னையே வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. வேற என்ன கோரிக்கையை வைத்து அவர்கள் கடையடைப்பு நடத்துகிறார்கள் என்று தெரியவில்லை. கடையடைப்பின் மூலம் மேலும் பதற்றத்தை உருவாக்க அவர்கள் கருதுகிறார்களோ என்று ஐயம் எழுகிறது. பயங்கரவாத தொடர்பு இருக்கிறது என்ற நிலையில் தேசிய புலனாய்வு முகமை அதை ஆய்வு செய்வதற்கு முன்வந்திருக்கிற நிலையில் அதற்கு ஒத்துழைப்பு நல்குவதே ஜனநாயக சக்திகளின் கடமை. அவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள். சார், இந்த தொடர்பு பேசுறது எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு குறிப்பிட்ட மதத்தை இந்த சமூகத்தில், ஒட்டுமொத்த சமூகத்தை அதில் வந்து நாம் தொடர்புபடுத்த முடியாது. இஸ்லாமிய இயக்கங்கள் அனைத்தையும் அதில் தொடர்புபடுத்த முடியாது. ஒரு சில உதிரிகளாக இருக்கக்கூடிய தனிநபர்கள் இது போன்ற தொடர்புகளை வைத்திருக்கலாம். அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய இயக்கங்களே முன்வந்து வெளிப்படையாக அறிவித்துள்ளன. அதே போல இஸ்லாமிய சமூகமும் அதை ஏற்கவில்லை, அதை ஊக்கப்படுத்தவில்லை. அதில் குண்டு வெடித்து, அந்த சிலிண்டர் குண்டு வெடித்து இறந்ததில் யாரும் போய் பங்கேற்கவில்லை. சார், இப்போ என்ஐஏ விட கொடுத்துருக்கூடாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கணும் சீமான் போன்றவர்களாக சொல்கிறாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? அது தமிழ்நாடு அரசின் மாநில உரிமை என்கிற அடிப்படையில் அந்த கோணத்தில் அந்த வாதம் சரி. ஆனால் பிராக்டிக்கலாக பார்த்தால் அந்த வழக்கை பன்னாட்டு பயங்கரவாத தொடர்பு என்கிற நிலையில் மைய அரசு கையில் எடுப்பதுதான் பொருத்தம். என்ஐஏவோடு எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது. முதன் முதலில் என்ஐஏ அறிவிக்கப்பட்ட போது அதை கடுமையாக எதிர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கும் அந்த தேசிய புலனாய்வு முகமை மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கிறது என்கிற நிலைப்பாட்டில் எங்களுக்கு மாற்றமில்லை. ஆனால் இப்படிப்பட்ட வழக்குகளை மைய அரசு தன் கட்டுப்பாட்டில் உள்ள புலனாய்வு நிறுவனங்களின் மூலம் விசாரிப்பது தான் சால பொருத்தமானது. தமிழக அரசில் பல்வேறு துறையில் வந்து 1400க்கும் மேற்பட்ட எஸ்சிஎஸ்டி இடங்கள் காலியாக ட்வீட் பண்ணியிருந்தாங்க. முதலமைச்சர் கிட்ட அதை பற்றி நடவடிக்கை கோரிக்கை அதுக்குரிய எஸ்விஎம்சி கூட்டம் நடக்கும். அதாவது மாநில விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் விரைவில் நடக்கும். அந்த கூட்டத்தில் அது குறித்து நாங்கள் உரையாடுவோம். முதல்வரின் கவனத்திற்கு அதை எடுத்துச் செல்வோம். வந்து ஆடு நனைகிறது என்று ஓநாய் அழுத கதை தான் இந்த கதை. பாஜக வந்து தமிழுக்காக, தமிழ் வளர்ச்சிக்காக கவலைப்படுகிறது என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்தால் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ஐஏ சுதந்திரமாக இயங்க வேண்டும். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் அது சிபிஐ போல முடங்கி கிடக்கிறது. பாஜக அரசுக்கு உடன்பாடு உள்ள வழக்குகளில் மட்டும்தான் அது தலையிடுகிறது. பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தொடர்புடைய வழக்குகளில் அது தலையிடுவதில்லை என்பது கசப்பான ஒரு உண்மை. இது உள்ளபடியே வேதனைக்குரியது, கண்டிக்கத்தக்கது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் குஜராத் தேர்தலுக்காக ரூபாய் நோட்டுகளில் விநாயகர் படம், லக்ஷ்மி படம் அச்சிட வேண்டும் என்று சொல்லியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர் தேர்தலுக்காக மட்டும் இதை சொல்லியிருக்கிறாரா, அல்லது அடிப்படையில் அவரும் ஒரு சனாதன சக்தியா என்கிற கேள்வி எழுகிறது. இது மிகவும் நகைப்புக்குரியதாகவும் இருக்கிறது. தேங்க்யூ.